வணக்கம் சார். நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம வந்து மழை பெஞ்சதுனால நம்ம முதல் போட்ட மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா ஆளை விட்டு தனித்தனியாக ஒரு கருதாக ஒடிச்சு கொண்டு போய் சேஃபாக ஒரு பக்கம் சேர்த்தி வச்சாச்சு. ஸோ இப்போ அன்றைக்கி, அதாவது நம்ம எப்போ மக்காச்சோளத்துக்கு தண்ணி நிப்பாட்டினோமோ அன்னையிலேருந்து கண்டினியூஸாக மழை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கம்பைன் ஹார்வெஸ்டரை விட்டு அடிக்க முடியல. அதனால் வந்து நம்ம ஆளை விட்டு தனித்தனியாக ஒரு கருதாக எடுத்துக்கொண்டு போய் பத்திரமாக சேர்த்தி வச்சாச்சு. இப்போ என்னென்னா, இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை, ஆக்சுவலாக நேற்று மழை பெய்யல, ஒரு நாள் மட்டும்தான் கேப்பு. ஸோ அதனால் என்னென்னா, நம்ம மக்காச்சோளம் போட்டு உன்னை வந்து அடுத்து ஒரு வாரத்துக்கு வந்து கண்டினியூஸாக மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா, நம்மளுக்கு இப்படியே இந்த தட்டை அடிக்காமல் விட்டோம்னா, கடைசி வரைக்கும் ஓட்டாமல் விட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, உள்ளுக்குள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ அதனால் வந்து காடு காயறதுக்கும் லேட்டாகும், நெக்ஸ்ட்டு வெள்ளாமைக்கும் வந்து நம்ம கார் ரெடி பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி என்ன ஒரு சின்ன ஐடியா பண்ணி பார்த்தோன்னா, ஓரளவுக்கு வந்து காடு ஓரளவுக்கு காஞ்சிருந்தது. ஸோ அதனால் என்ன ஐடியானா, ரோட்டோவேட்டரை வந்து ஃபுல்லாக மண் வரைக்கும் இறக்காமல் மண்ணிலேருந்து சும்மா ஒரு இன்ச் அளவுக்கு மேலே தூக்கி பிடிச்சிட்டு தட்டெல்லாம் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ அதனால் ஓட்டி பார்த்து ரிசல்ட் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னென்ன பண்ணுறேங்கிறது அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஓட்டின ஏரியா, அதாவது ரோட்டோவேட்டர் வந்து மண்ணிலேயே படலை, அதாவது பிளேடு வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் விழுகலை. இன்ஸ்டெட் எப்படி வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணிலேருந்து சும்மா ஒரு அடி மட்டும் தூக்கி வச்சுட்டு அப்படியே தட்டை ஃபுல்லாக வந்து மேலாப்பில் பிடிச்சி வெட்டி விட்டாச்சு. இது வந்து இட் இஸ் அதாவது ஒரு மல்ச்சிங் ப்ராசஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே நம்ம மழை விழுந்தாலும் ஏர் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும், அடுத்து ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா மண் சர்ஃபேஸில் இந்த தட்டெல்லாம் விழுக ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு மக்க ஆரம்பிச்சிடும், அடுத்து ஓட்டுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஏன்னா மண் இப்போ நல்லா ஈரமாக இருக்குது. ஸோ மழை பெஞ்சு மண்ணில் இக்க ஆரம்பிச்சிச்சின்னா நமக்கு ஓட்டுறது வந்து ரொம்ப ஈஸி. அதனால் பார்த்திங்கன்னா ரோட்டோவேட்டருக்கும் வண்டிக்கும் லோடே சுத்தமாக கிடையாது. ஏன்னா பிளேடு வந்து மண்ணிலே பொருள் மேல் இருக்கிறத மட்டும் அப்படியே வெட்டிட்டு வெட்டிட்டு வந்துடுறோம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, நம்ம வண்டியில் பிடிஓ ஷாஃப்ட் வந்து 1000 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பிடிஓ ஷாஃப்ட் வந்து 1000 போட்டு தான் ஓட்டுறோம். வண்டிக்கு எந்த லோடும் இல்லை, ஆர்பிஎம் ட்ராப்பேஜும் கொஞ்சம் கூட இல்லை. நம்ம என்ன ஆர்பிஎம்மில் வச்சு ஓட்டுறோமோ அதே ஆர்பிஎத்தில் அப்படியே லோடாக மெயின்டைன் ஆகுது. உங்களுக்கு பார்த்திங்கனாலே நல்லா தெரியும்.
நெக்ஸ்ட் டே. நேற்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாதியிலேயே ஓட்டுறப்பே வந்து நல்லா மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் காடு வந்து ஒரு பாதி காடு தான் ஓட்டி முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச காடையும் ஓட்டி முடிச்சிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்னது, அந்த மக்காச்சோளம் வந்து சேஃபாக எடுத்துக்கொண்டு வந்து ஒரு பக்கம் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து என்னென்னா வண்டி வந்துக்கிட்டு இருக்கப்போ வந்ததுக்கப்புறம் இதை ஃபுல்லாக வந்து நம்ம அப்படியே மக்காச்சோள கருது ஃபுல்லாக அடிச்சுட்டு நம்ம மூட்டை பிடிச்சி நம்ம இந்த கோழிப்பண்ணைக்குள்ளே வந்து காய போட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, மழைக்கும் வந்து சேஃபாக இருந்துக்கும். மக்காச்சோள காடு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஓட்டி முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.